இரண்டே மாதத்தில் நடந்த உச்சகட்ட சண்டை முடிவுக்கு வருகிறது. ரவீந்திரன் மகாலட்சுமி திருமண வாழ்க்கை. பிரபல சீரியல் நடிகை மகாலட்சுமி மற்றும் சினிமா தயாரிப்பாளர் ரவீந்திரன் இருவரும் கடந்த செப்டம்பர் மாதம் திருமணம் செய்து கொண்டனர். தொலைக்காட்சி தொகுப்பாளினியாக மக்கள் மத்தியில் அறிமுகமான மகாலட்சுமி தொகுப்பாளினியாக இருக்கும் பொழுதே தன்னுடைய இளமை அழகின் காரணமாக தமிழக இளைஞர்களை தன்வசப்படுத்தி தனக்கென ஒரு ரசிகர் வட்டத்தை உருவாக்கி கொண்டார். அதன் பின்பு சீரியல்களில் நடிக்கும் வாய்ப்பை பெற்று முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து இல்லத்தரசிகளின் மனதில் இடம் பிடித்தார். சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே அனில் என்பவரை திருமணம் செய்து ஒரு ஆண் குழந்தைக்கு தாயானார் மகாலட்சுமி. ஆனால் இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சட்டப்படி விவாகரத்து பெற்று பிரிந்தனர். இதன் பின்பு தன்னுடன் நடித்த சக நடிகருடன் கிசுகிசுக்கப்பட்டு பெரும் சர்ச்சையில் சிக்கினார். இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் சினிமா தயாரிப்பாளர் ரவீந்திரனை திருப்பதியில் திருமணம் செய்து கொண்டார் மகாலட்சுமி. இவர்கள் திருமண ஏற்பாடுகள் மிக ரகசியமாக நடந்து வந்தது. திடீரென மகாலட்சுமி ரவீந்திரன் திருமணம் செய்து கொண்டது சினிமா வட்டாரத்தில் மட்டுமில்லாமல் மக்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தன்னுடைய அழகினால் தமிழக இளைஞர்களை தன்வசப்படுத்திக் கொண்ட மகாலட்சுமி உடல் பருமன் அதிகம் கொண்ட ரவீந்திரனை திருமணம் செய்தது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. அடிப்படையில் கோடீஸ்வரர் குடும்பத்தைச் சேர்ந்த ரவீந்திரன் பெரும் சொத்துக்களுக்கு அதிபதியாக இருப்பதால் தான் அவருடைய உடல் பருமனை பொருட்படுத்தாமல் கூட மகாலட்சுமி திருமணம் செய்து கொண்டார் என்கின்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இருந்தும் தங்களுக்கு எதிராக வரும் எந்த ஒரு விமர்சனத்தையும் பொருட்படுத்தாமல் ஹனிமூன், குலதெய்வ வழிபாடு என செம்ம ஜாலியாக இருந்து வந்தனர் மகாலட்சுமி ரவீந்திரன் தம்பதியினர். பெரும் கோடீஸ்வரரான ரவீந்திரனிடம் நமக்கு இருக்கும் சொத்துக்களுக்கு சினிமாவில் முதலீடு செய்துதான் சம்பாதிக்க வேண்டுமா என குடும்பத்தினர் அறிவுறுத்தி வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து சினிமா படங்களை தன்னுடைய லிப்ரா நிறுவனம் மூலம் தயாரித்து வருகிறார். மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்ட பின்பு மனைவி ஆலோசனையை ஏற்று நடிகை ராதிகா போன்று சின்ன திரை தொடர்களை தயாரிப்பதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார். ஆனால் லிப்ரா நிறுவனத்தில் தன்னை ஒரு பார்ட்னராக இணைத்துக் கொள்ள வேண்டும் என மனைவி மகாலட்சுமி விருப்பத்தை நிராகரித்து விட்டார் ரவீந்திரன் என கூறப்படுகிறது. இதனால் மகாலட்சுமி ரவீந்திரன் இடையில் கருத்து மோதல் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் தன்னை பார்ட்னராக இணைக்கவில்லை என்றால் சின்ன திரை தொடர் தயாரிப்பதற்கு ஒத்துழைப்பு தரமாட்டேன் என மகாலட்சுமி மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஆனால் ரவீந்திரன் லிப்ரா நிறுவனம் தயாரிக்கும் சீரியல்களில் நடிகை ராதிகா போன்று முழுக்க முழுக்க மகாலட்சுமி கட்டுப்பாட்டில் தான் இயங்கும். ஆனால் பார்ட்னராக மட்டும் வேண்டாம் என ரவீந்திரன் தெரிவிக்க, அப்படி என்றால் நான் லிப்ரா நிறுவன விஷயங்களில் தலையிட மாட்டேன் என மகாலட்சுமி பிடிவாதமாக இருப்பதால் திருமணம் முடிந்த 1.5 மாதங்களில் மகாலட்சுமி ரவீந்திரன் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்.